வணக்கம். டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தாத்த சிதர். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாடாளுமன்றம் 3 முதல் 10 வரை கூட உள்ளது. 2024 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 13 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. நாடாளுமன்றம் 3 முதல் 10 வரை கூடுகின்றது. அத்துடன் 2024 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 13 திங்கட்கிழமை நண்பகல் 12 நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் 2023 அக்டோபர் 19 நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூடிய போதே இது தொடர்பில் இணக்கம் காணப்பட்டது. அதற்கமைய இன்றைய தினம் 9:30 முதல் 10:30 வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து 9:30 தசனா பௌத்த சன்விதானிய சட்டம் மூலம் 2 மதிப்பீட்டிற்காக முன்வைக்கப்படவுள்ளதுடன் 9:30 முதல் 5 வரை கடற்றொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் சட்டமூலத்தின் 2 மதிப்பீடு மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது. நாளைய தினம் நீதிமன்றம் நியாய சபை அல்லது நிறுவனம் ஒன்றை அவமதித்தல் சட்டமூலம் மற்றும் குடியியல் நடைமுறை சட்டக்கோவை சட்டமூலம் ஆகியன 2 மதிப்பீட்டுக்காக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. November 9 இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் கட்டளை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மற்றும் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. இதனையடுத்து 2023 நிதியாண்டுக்கான 231.5 பில்லியன் ரூபாய் அனுமதியை பெறுவதற்கு முதலாம் இலக்க குறை நிரப்பு மதிப்பீடு முன்வைக்கப்படவுள்ளது. 10 தனியார் உறுப்பினர் சட்டம் மூலமான உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் சட்டம் மூலம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. அதன் பின்னர் தனியார் உறுப்பினர் சட்ட மூலங்களான நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டம் மூலம் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் சட்டம் மூலம் என்பன 2 மதிப்பீட்டுக்காக முன்வைக்கப்படவுள்ளன. அதனையடுத்து கலகா பத்ரவதி தேசிய பிக்குமார பராமரிப்பு நிலைய நம்பிக்கை பொறுப்பு சட்டமூலத்தின் 2 மதிப்பீடு மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது. இதேவேளை எதிர்வரும் November 13 முதல் December 13 வரை வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் November 13 நண்பகல் 12 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் 2024 வரவு செலவு திட்ட உரை நாடாளுமன்றத்திற்கு முன்வைக்கப்படவுள்ளது. அதன் பின்னர் November 14 முதல் 21 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர்ந்து 7 வரவு செலவு திட்ட 2 மதிப்பீடு மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது. அத்துடன் வரவு செலவு திட்ட 2 மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு November 21 பிற்பகல் 6 இடம்பெறவுள்ளது. அதனையடுத்து குழுநிலை விவாதம் November 22 முதல் December 13 வரை ஞாயிறு தவிர்ந்த 19 நடைபெறவுள்ளது. அதற்கமைய 2024 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட 3 மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு December 13 இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி நாட்டிற்கு வரவுள்ளார். அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஸ்காட் நீதன் இன்றைய தினம் நாட்டிற்கு வரவுள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் ஒரு புதிய முதலீட்டுக்கான நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர் நாட்டிற்கு வரவுள்ளதாக கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் இலங்கை வரவுள்ள அவர் நாளை வரை நாட்டில் தங்கியிருப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஸ்காட் நீதன் நாட்டின் உயர்மட்ட வர்த்தக மற்றும் அபிவிருத்தி வங்கிகளின் தலைவர்களை சந்திக்கவுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுடனும் அவர் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் 47 கிலோ கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கனகாம்பிகை குளம் பகுதியில் 47 கிலோ கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. கனகாம்பிகை குளம் பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 47 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 44 வயதான ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நுண்கடன் நிதி நிறுவனங்களின் முறையேற்ற செயற்பாடுகளினால் சுமார் 30 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். நுண்கடன் நிறுவனங்களை கண்காணிப்பதற்கு நுண்கடன் நிதி நிறுவன அதிகார சபை ஸ்தாபிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். நேற்று மகரகம பகுதியில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நுண்கடன் நிதி நிறுவனங்களை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகள் சர்வதேச மட்டத்தில் பேசப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுண்கடன்களை முன்னிலைப்படுத்திய தற்கொலைகள், முரண்பாடுகள் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் சமூக கட்டமைப்பில் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். நுண்கடன் நிதி நிறுவனங்களின் முறையற்ற செயற்பாடுகளினால் சுமார் 30 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், நாட்டில் 11,000 நுண்கடன் நிதி நிறுவனங்கள் இயங்கி வருகின்ற நிலையில் அவற்றில் 5 நிறுவனங்கள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பதிவு செய்யப்படாத நிதி நிறுவனங்கள்தான் முறையற்ற வகையில் செயற்படுவதாகவும், நிதி நிறுவனங்களை பதிவு செய்வதை கட்டாயப்படுத்தும் சட்ட மூலம் எதிர்வரும் மாதமளவில் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டிய குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனகஸ்ரீ சந்திரகுப்தவிடம் குற்ற புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. நாட்டிற்கு தரமற்ற இம்யூனோக்ளோபுலின் தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளுக்கு அமைய இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐசோலிஸ் பயோடெக் நிறுவனத்தை மையமாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அண்மையில் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவுக்கு தரமற்ற இம்யூனோக்ளோபுலின் மருந்துகளை விநியோகித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய இரத்த பரிமாற்ற சேவை பணிப்பாளரிடமும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிரிக்கெட் அரசியல் சூதாட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கோரிக்கை விடுத்துள்ளார். கிரிக்கெட் விளையாட்டை வைத்து நடத்தப்படும் அரசியல் சூதாட்டங்களும் ரகசிய கூட்ட சதிகளும் நிறுத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் தொடர்பில் விசேட அறிவிப்பொன்றை நேற்று விடுத்துள்ள அவர் அனைத்து விளையாட்டுகளில் இருந்தும் அரசியலை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனதாவகே ஜனஜீவிதத்தைக்கு பெந்துனு கிரீடாவு கிரிக்கெட் கிரீடா. நாட்டின் 220 லட்சம் மக்களுடன் இணைந்த கிரிக்கெட் விளையாட்டின் தற்போதைய ஊழல், திறமையற்ற ஒழுங்கற்ற நிர்வாகம் முடிவுக்கு வந்து சாதகமான மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நாட்டுக்கும் விளையாட்டுக்கும் அதிக நன்மை பயக்கும் வகையில் மாற்றத்தை உகந்ததாகவும் அறிவார்ந்த முறையிலும் மேற்கொள்ள வேண்டும். கிரிக்கெட்டின் அடிமட்டமான பாடசாலைகள், சங்கங்கள், மாவட்டங்கள் மற்றும் மாகாணங்களின் வசதி வாய்ப்புகளுக்காக கிரிக்கெட்டுக்கு சொந்தமான பெரும் தொகையான நிதி முதலீடு செய்யப்பட வேண்டும். நேர்மையானவர்கள் மற்றும் திறமையான நிர்வாகிகளை உள்ளடக்கிய புதிய வேலைத்திட்டம் அவசியமாகும். இலங்கை கிரிக்கெட் சபையில் இடம்பெறும் மாற்றங்கள் குறித்து ஜனாதிபதிக்கு தெரியாது என தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் உருவாகியுள்ள இரு தரப்பினருக்கும் இடையிலான இழுபறி நிலை நிறுத்தப்பட வேண்டும். கிரிக்கெட் விளையாட்டை வைத்து நடக்கும் அரசியல் சூதாட்டங்களை மேற்கொள்ள வேண்டாம் என நான் கோரிக்கை விடுக்கிறேன். ரகசிய கூட்டு சதிகள் நிறுத்தப்பட்டு சகல அரசியல் தரப்புகளும் ஒன்று சேர்ந்து இலங்கை கிரிக்கெட்டை மீண்டும் சரியான பாதைக்கு இட்டு செல்ல நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். கிரீடா சங்கம் வலத்தின தூஷித கிரியாவன்
වහා ඉවත් කරන්නට. நுவரெலியா பரிசுத்த திருத்துவ தேசிய கல்லூரி மாணவர்களுக்கு பாடசாலை காலணிகள் வழங்கப்பட்டுள்ளன. நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட பரிசுத்த திருத்துவ தேசிய கல்லூரியில் கல்வி பயில்கின்ற வறுமையை எதிர்கொள்ளுகின்ற குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக காலணிகள் வழங்கப்பட்டுள்ளன. கல்லூரி முதல்வர் ரவிச்சந்திரன் தலைமையில் கல்லூரியின் சௌமிய கலையரங்க மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கையின் முன்னாள் வர்த்தக சங்கம், கனடா அமைப்பின் சமூக செயற்பாட்டாளர் சுபாஷ் சுந்தர்ராஜ் மற்றும் உதவி கல்வி பணிப்பாளர் ஆகியோர் மாணவர்களுக்கான காலணிகளை வழங்கி வைத்தனர். 240,000 ரூபாய் செலவில் வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் அனுசரணையில் மாணவர்களுக்கு குறித்த உதவி வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த முதியோர்கள் ஆன்மீக சுற்றுலாவுக்காக வவுனியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த முதியோர்கள் ஆன்மீக சுற்றுலாவுக்காக முல்லைத்தீவு மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நெடுந்தீவு பகுதியில் உள்ள முதியோர் சங்கங்களைச் சேர்ந்த 60 மேற்பட்ட முதியவர்கள் நெடுந்தீவு பிரதேச செயலகம் மற்றும் நெடுந்தீவு ஊரும் உறவும் அமைப்பினால் நேற்று காலை ஆன்மீக சுற்றுலாவுக்காக முல்லைத்தீவு வவுனியா ஆகிய மாவட்டங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம் மற்றும் வவுனியா கல்வாரி மலை பூங்கா ஆகியவற்றை சென்று பார்வையிட்டு அவர்கள் வழிபாடுகளிலும் ஈடுபட்டனர். இதில் சமூக சேவை உத்தியோகத்தர் மற்றும் ஊரும் உறவும் அமைப்பின் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். நெற்செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு உரத்தை கொள்வனவு செய்வதற்கான நிதி நேற்று வைப்பிலிடப்பட்டுள்ளது. நெற்பயிர் செய்கையில் ஈடுபட்டுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் உரத்தை கொள்வனவு செய்வதற்கான நிதி மானியத்தின் முதல் தவணையாக 1,000,000,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து விவசாயிகளுக்கும் அரசாங்கம் 12,000,000,000 ரூபாவை நிதி மானியமாக வழங்குவதற்கு ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த ஆண்டு 800,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. செய்கை ஆரம்பிக்கப்படும் விதத்தை கருத்தில் கொண்டு அதற்குரிய நிதி ஒதுக்கீடுகளை கணக்கிட்டு மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. எதிர்வரும் பெரும்போகத்தில் நெற்பயிர் செய்கைக்கு உரங்களை கொள்வனவு செய்வதற்கு அனைத்து விவசாயிகளுக்கும் ஹெக்டேருக்கு 15,000 ரூபாய் வீதம் நிதி மானியமாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த நிதி மானியத்தின் முதல் தவணைக்கான நிதியை நிதியமைச்சு விடுவித்துள்ளதுடன் அவற்றை விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்கும் நடவடிக்கை நேற்று இடம்பெற்றதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழர் பகுதிகளில் கட்டவிழ்த்து விடப்படும் அநீதிகளுக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்களின் குரல் தொடர்ந்தும் ஒலிக்கும் என மட்டக்களப்பு சந்திவழி போலீசாரால் கைது செய்து விடுவிக்கப்பட்ட மாணவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மேஜல் திரை போராட்டத்தில் பங்கேற்ற பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய அலுவலகத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் முறைப்பாடு அளித்துள்ளனர். மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளை பதிவு செய்த பின்னர் மட்டு ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றையும் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். எங்களுடைய நிலங்கள், எங்களுடைய மக்கள்கள், எங்களுடைய பிரதேசங்களில் எங்களுக்கு எதிராக கட்டவழ்த்து விடப்படுகின்ற ஜனநாயகத்துக்கு முரணான செயல்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம். தயவு செய்து இப்படியான எங்களுடைய மாணவ சமுதாயங்களை அடக்கி ஒடுக்குவதன் மூலம் எங்களுடைய கைதுகளை மூலம் எங்களுடைய கைது இலங்கை எங்களுடைய கைது செய்து கூண்டுகள் போட்டது உண்மையில் இலங்கை ஜனநாயகமும் இலங்கையில் மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை கைது செய்து கூடுக்கு போட்டதுக்கு ஒரு சமமான ஒரு துணைப்பொருள் இருக்கின்றது தான் நாங்கள் இதனை வெளிப்படுத்துகின்றோம். தயவு செய்து இவ்வாறான சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் பல்கலைக்கழக சமூகங்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இவ்வாறான கைதுகள் இடம்பெறக்கூடாது. இதனை சம்பந்தப்பட்டவர்கள் உரிய தரப்புகளுக்கு கொண்டு போய் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்திலே வலியுறுத்துகின்றோம். போலீஸ் அதிகாரி மூலம் நீதிமன்றமானது இங்கு வழிநடத்தப்படுவதனால் நீதித்துறைக்கு இங்கு அச்சம் விளைகின்றது. அதே வகையிலே இங்கு நீதித்துறை இருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது.
அந்த வகையிலே நாங்கள் இந்த அறிக்கையினை இவர்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட கூறப்பட்ட கருத்துக்களை அறிக்கைகளாக ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கும் அனைத்து தூதரகங்களுக்கும் அனுப்ப இருக்கின்றோம். தந்திவழி போலீஸ் பிரிவினர் வசை இடைநிறுத்தி அதில் எங்கள் ஜனநாயக முறையற்ற முறையில் எங்களோட மாணவர்களோடு நடந்து கொண்டனர். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய நாடு ஜனநாயகம் சுதந்திரம் சட்டவாட்சி என அனைத்து விதமான நல்லாட்சி ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படுகின்ற கூறப்பட்டாலும் இங்கு நடைமுறையில் பார்க்க போனால் அது சாத்தியப்படாத ஒரு செயற்பாடாகவே காணப்படுகின்றது. இருநூற்று 243வது இலங்கை காலாட்படையின் ஓராண்டு நிறைவையொட்டி விசேட பிரார்த்தனை நிகழ்வுகள் மட்டக்களப்பு காத்தான்குடியில் இடம்பெற்றன. 243வது இலங்கை காலாட்படையின் ஓராண்டு நிறைவையொட்டி பிரார்த்தனை நிகழ்வுகள் நேற்று மாலை மட்டக்களப்பு காத்தான்குடி அல் அக்ஸா ஜுமா பள்ளிவாசலிலும் காத்தான்குடி ஐந்தாம் குறிச்சி பத்ரிகா ஜுமா பள்ளிவாயலிலும் இடம்பெற்றன. பிரார்த்தனையில் மட்டக்களப்பு கல்லடி இராணுவ முகாம் 243வது இலங்கை காலாட்படையின் கட்டளை தளபதி பிரிகேடியர் சந்திமால் குமாரசிங்க கலந்து கொண்டதன் கல்லடி இராணுவ முகாம் தலைமை நிர்வாக அதிகாரி கலந்து கொண்டிருந்ததுடன் நிர்வாக அதிகாரி லெப்டினன்ட் கேர்னல் வீரசிங்க உட்பட இராணுவ அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். காத்தான்குடி அல் அக்ஸா ஜுமா பள்ளிவாசலில் அதன் தலைவர் கேஎல்எம் ஃபரீத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பள்ளிவாயலின் இமாம் அக்ஸை இல்ஹா பலாகி விசேட பிரார்த்தனையை நடாத்தினார். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.